நம்முடைய அர்மும் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன் பிரார்த்தனை செய்வோம் மகா இறக்குமும் கிருபை நடந்த எங்கள் அன்பின் ஆண்டு முறையன் தர்மையான காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம் இன்னும் ஒரு புதிய நாளை நாங்கள் காணும்படியாகும் ஒன்பதாம் மாதத்தினுடைய மூன்றாவது ஓய்வு நாளை நாங்கள் ஆசிரிக்கும்படியாக எங்களுக்கு நீர் தயவை பாராட்டி நீரே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம் இந்த ஆராதனை முழுவதுமாக பிரசனம் எங்கள் மத்திலே கடந்து வரட்டும் நாங்கள் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற இல்லங்களிலே கர்த்தாவே உடைய பிரசனம் அசைபாடட்டும் குடும்பத்தினுடைய தலைவர் அவருடைய மனைவி பிள்ளைகள் பெற்றோர் ஒருமனப்பட்டவர்களாக நம்முடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற வேளையிலே அப்படி வார்த்தை நாளே நீர் அவளோடு கிட்டு பேசும் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள் வாசிக்கின்ற வசனம் கேட்கின்ற சத்தியம் நாங்கள் ஏறெடுக்கின்ற எல்லா பிரார்த்தனைகள் உமக்கு பிரியமாகவும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய அருள் செய்யும் வரும் தூயாவியானவரே எங்கள் மாத்திலே நீர் கடந்து செல்லும் எங்களை நீர் புதுப்பியும் எங்கள் குறைகளை தயவாய் மன்னித்தள்ளும் மிட்பரேசுவென்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே ஆமேன் தேவருடைய நாம மகிமை காக்கும் ஆராதனை காரணமாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே இருநூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடலை பாடுவோம் களிப்புடன் கூடுவோம் கர்த்தரை நாம் போற்றுவோம் பாமாலைகளிலே இருநூற்றி ஐம்பத்தி நான்கு Yeah. புரியணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்லாமத்தினாலே உங்களை அனைவருமாய் நான் வாழ்த்துகின்றேன் மீண்டும் ஒருவசியாக இந்த ஒன்பதாம் ஆத்தினுடைய மூன்றாவது ஓய்வு நாளிலே ஆண்டவரை நாம் ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கின்றோம் கர்த்தர் நம்முடைய பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஒருமனப்பட்டவர்களாக விசுவாசத்தோடு கூட நாம் காத்திருப்போம் கர்த்தர் நம்முடைய கடந்து சென்று பெரிய காரியங்களை செய்வார் இரண்டாம் ஆராதனை முறைமை நாம் கடைபிடிப்போம் பக்கம் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறாம் பக்கத்தில் இருக்கின்ற இரண்டாம் ஆராதனை முறை நாம் கடவுளை தொழுவோம் கடவுள் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே நாம் அனைவரும் கலிகூர்ந்து மகிழ கடவோம் எழுபத்தி ஒன்பதாம் பக்கம் ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தள்ளும் அப்பொழுது எங்கள் வாய் உமது புகழை அறிவிக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் திரியேக கடவுளை நாம் போற்றுவோம் சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே நீர் பரிசுத்தர் 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 வானமும் பூமியும் மது மகிமையால் நிறைந்திருக்கின்றன உன்னதத்திலே ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓ சேர்ந்து சொல்லுவோம் கடவுளே நீர் பரிசுத்தர் சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர் சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறை உண்டே எங்கள் மீட்பொரே எங்கள் மேல் கிருபியாயிரும் பரிசுத்த அவியாக்கி ஆண்டு வரே எங்கள் மேல் கிருபியாயிரும் ஆண்டவரே எங்கள் ஜபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபியாயிரும் எங்கள் தந்தையாம் கடவுளே மதுபாலமினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து மதுகுமாரனை எங்கள் இரட்சகராக தருமடி விலகத்தில் அன்பு கூர்ந்திரே உம்மை போற்றுகிறோம் குமார் நாம் கடவுளே பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே உம்மை போற்றுகிறோம் பரிசுத்த ஆவியராகிய கடவுளே எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை பயன் கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக ஆமேன் பாவ அறிக்கையை நாம் செய்வோம் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறதாகவும் நமக்குள் உண்மை இல்லை நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர் நமது பலவினிகளுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரரே நமக்கு இருக்கிறார் ஆகவே நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய நிலையை நாம் அறிந்து பார்ப்போம் நாம் செய்த பாவங்கள் குற்றங்கள் தப்பிதங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உண்மையாய் தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்ய தேவன் மீண்டும் ஒரு வாய்ப்பினை நமக்கு தருகின்றார் தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடை மாட்டார்கள் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்து பாவமன்னிப்பு நிச்சயத்தையும் மெய் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள நம்மை ஒப்பு வைப்போமாக்க நம்முடைய நிலைமையை உணர்ந்து நம்முடைய பாவத்தை சர்வ வல்லம் கடவுளத்திலே நாம் உண்மையாய் அறிக்கை செய்வோம் முதலாவது பாவ அறிக்கை ஜபத்தை சிந்தையோடு கூட நாம் சேர்ந்து சொல்லுவோம் சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கம் எழுப்பதாவே தப்பிப்போன ஆடுகளைப் போல் நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம் எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம் உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்ய தகாதவைகளை செய்து வந்தோம் எங்களுக்கு சுகமே இல்லை ஆனாலும் ஆண்டவரீர் தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாகியம் உள்ள எங்களுக்கு இறங்கும் தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும் பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இறக்கும் எழுப்பிதாவே அப்படி பரிசுத்த நாமத்திற்கு மகிம் நாங்கள் இனி தேபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும் ஆமேன் பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம் சர்வபாலமையும் மிகுந்த இருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளைட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த கிருவையும் தேற்றதலையும் தந்தல்வாராக்கு ஆமேன் ஆண்டவரை துதியுங்கள் ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக அமர்ந்திருக்க வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம் பழைய ஏற்பாட்டின் பகுதியாக ஆதியாகவும் பதிமூன்றாம் அதிகாரம் வசனங்கள் இரண்டிலிருந்து பனிரண்டு முடியும் testament ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் த புக் ஆஃப் Genesis சாப்டர் தேர்ட்டீன் verses டு ரீட் ஃப்ரம் Two to twelve. Abraham had become very wealthy in livestock and in silver and gold. From the Negev, he went from place to place until he came to Bethel, to the place between Bethel and a where his tent had been earlier and where he had first built an altar. There, Abraham called on the name of the Lord. Now Lot, who was moving about with Abraham, also had flocks and herds and ten. But the land could not support them while they stayed together. For their possessions were so great that they were not able to stay together, and quarreling arose between Abraham's herders and Lot's. The Canaanites and Perizzites were also living in the land at that time. So Abraham said to Lot, Let's not have any quarreling between you and me, or between your herders and mine, for we are close relatives. Is not the whole land before you? let's part company if you go to the left i'll go to the right if you go to the right i'll go to the left. lot looked around and saw that the whole plain of the jordan to azor was well watered like the garden of the lord like the land of Egypt. so lot chased for himself the whole plain of the jordan and set out towards the east the two men parted company abraham lived in a land of canaan. While Lot lived among the cities of the plain and pitched his tent near Sodom. This is the word of the Lord. Nirvapadam Vasikikate Poem. Apostle one Madhigaram 6 Armudia. Epistle reading is taken from Acts of the Apostle, chapter 6, verses to read from 1 to 6. Vasikikikate Irandam Vedapadam. Apostle and Rabadikil Ara Madhigaram Vasanam Vundhular Mudia. அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகளின் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எவ்ரேயருக்கு விரோதமாய் முறுமறுத்தார்கள் அப்பொழுது பன்னிருவரும் சீசர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தியை விசாரணையை செய்வது தகுதி தகுதியல்ல ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் வேதத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தடுத்திருப்போம் என்றார்கள் இந்த யோசனை சபையெல்லோருக்கும் பிரியமாயிருந்தது அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவையும் நிறைந்தவருமாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் புரோகத்தையும் நிக்கோனாவையும் தீமோனையும் பர்ணமேரையும் யூத மார்க்கமைந்தனான அத்தியோக்கிய பட்டணத்தானாகிய நிக்கோவா நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்கள் அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள் இவர்கள் ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று ஆண்டு வார்த்தைக்கு ஆயத்தப்படுவோம் தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து மீண்டும் ஒரு நாம் பாடும் கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே இருபத்தி எட்டாவது கீர்த்தனையை பாடுவோம் சமாதானம் போதும் ஏசு கிறிஸ்து இவர்தாம் இவர்தாம் என்று பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம் நற் செய்தி பகுதியை வாசிக்க நாம் கேட்போம் பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் இருபதாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து பதினாறு முடிய காஸ்பிள் அக்கார்டிங் டு சென்ட் மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி வேர்சஸ் ரீட் ஃப்ரம் ஒன் டு சிக்ஸ்டீன் வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மத்தே எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் வசனம் ஒன்று முதல் பதினாறு முடிய மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி போசஸ் ஒன் டூ சிக்ஸ்டீன் பர்லோக ராஜ்யம் வீட் எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான் வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான் மூன்றாம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தருவிலே சும்மா நிற்க வேறு சிலரை கண்டு நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான் அவர்களும் போனார்கள் மறுபடியும் ஆறாம் ஒன்பதாம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான் பதினோராம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்க வேறு சிலரை கண்டு நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள் அவன் அவர்களை நோக்கி நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான் சாயங்காலத்தில் தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி நீ வேலை ஆட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான் அப்பொழுது பதினோராம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள் முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள் அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள் வாங்கி கொண்டு வீட் எஜமானை நோக்கி பிந்தி வந்தவர்களாய் இவர்கள் ஒரு மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள் பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினரே என்று முறுமுறுத்தார்கள் அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக சிநேகிதனே நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம் என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா நான் தயாலனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான் இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் என்பது வாசிக்கும்படியா குறிக்கப்பட்ட வேத பகுதியை வாசித்தாயிற்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் ஆண்டவரே வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் வாழ்வு தருகின்ற வசனங்கள் உம்மிடத்திலே உள்ளது அந்த வசனங்களை தியானிக்கின்ற பொழுது எங்களுக்கு நீர் வாழ்வை தாரும் எங்களை வழிகளை சீர்படுத்தும் எங்களை ஆசீர்வதியும் குறைகளை தயவாய் மன்னித்து எங்களை சீர்தூக்கி ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்கும்படியாக மீட்பர் என்ற திருவண்ணாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாபே ஆமென் பிரி மாணவர்களே ஆண்டு நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை நான் வாழ்த்துகின்றேன் இன்றைய நாளிலே திருச்சொபியாக தியானிக்க நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு இப்பொழுது இருக்கின்ற சூழலிலும் நம்முடைய நம்முடையாவைக்குரிய ஜீவியத்திற்கு தேவையான ஒரு தலைப்பாக இருக்கின்றது என்று சொன்னால் மிகையாக்காது அமைதி மற்றும் முரண்பாடுக்கான தீர்வு அமைதி மற்றும் முரண்பாடுக்கான தீர்வு ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக் ரெசல்யூஷன் பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அமைதி மற்றும் முரண்பாடுக்கான தீர்வு அருமையானவர்களே நம்முடைய இந்திய தேசத்தினுடைய வரலாற்றை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னாலே ஒருவேளை அரசர்கள் ஆண்ட காலத்திலிருந்து ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலம் வரையிலும் அல்லது இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்திலும் நாம் சமாதானத்திற்கு பேர் போனவர்கள் அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் சமாதானத்தினுடைய தூதுவர்களாக ஏசு கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை பிரதிபலிக்கின்றவர்களாகவும் ஏசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு ஆகவேதான் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே அவர் சொல்லுகின்றார் சமாதானம் பண்ணுகின்றவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் சமாதானம் பண்ணுகின்றவர்கள் ஆக நம்முடைய தலைப்பை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அமைதி அல்லது சமாதானம் மற்றும் முரண்பாடுகளுக்கான தீர்வு முரண்பாடு ஏற்படுகின்ற வேளையிலே அதை எப்படி அமைதியின் வாயிலாக தீர்வை ஏற்படுத்த வேண்டும் அல்லது தீர்வை ஏற்படுத்த முடியும் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் வாசிக்க கேட்டு வேத பகுதியின் அடிப்படையிலே கர்த்தர் நமக்கு எடுத்துரைக்க முயற்சிக்கின்றார் அரசர்கள் ஆண்டு காலத்திலே நீங்கள் பார்க்கின்றபொழுது குறிப்பாக நம்முடைய கர்நாடக மாநிலத்திலே விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய தலைசிறந்த அரசராக இருந்த கிருஷ்ணதேவராயரும் டெல்லி சுல்தான் ஆதில்ஷா என்பவரும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வல்லமையை காட்டும்படியாக போரை அவர்கள் மேற்கொண்டார்கள் இரண்டு நாட்டுக்கிடையே மாபெரும் போர் மூண்டு ஒரு காலகட்டத்திலே இருவருமாக சேர்ந்து ஒரு முடிவினை எடுத்தார்கள் நாம் ஏன் சமாதானத்திற்கு வழியை வகுக்கக்கூடாது என்று சொல்லி கிருஷ்ணதேவராயனுடைய அவையிலிருந்து முக்கியமான ஒரு பிரமுகரை டெல்லியில் இருக்கின்ற ஆதில்ஷா சுல்தானுடைய அரண்மனைக்கு அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் யாரும் யாருமல்ல நம் அனைவருக்கும் தெரிந்தவர் விகடகவி என்று அழைக்கப்படுகின்ற தென்னாலிராமன் அவர்கள் தென்னாலிராமன் அவர்கள் தன்னுடைய புத்தி கூர்மையினாலும் நகைச்சுவையினுடைய ஞானத்தினாலும் ஏற்பட இருந்த மிகப்பெரிய அழிவினை அவர் தடுத்து நிறுத்தி இரண்டு நாட்டிற்கிடையே ஒரு மாபெரும் நட்புணர்வை அவர் ஏற்படுத்தினார் முரண்பாடாக கருதப்பட்டு யார் பெரியவர் என்கின்ற அந்த எண்ணத்திற்கு அமைதியின் வழியிலே தீர்வை இவர் காண செய்தார் அதன் வாயிலாக ஆயிரக்கணக்கான வீரர்களுடைய உயிரையும் ஏற்பட இருந்த இரத்த கசிவையும் அவர் தடுத்து நிறுத்தினார் என்று சொல்லி நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய தேசப்பிதா அவர்களும் முரண்பாடான சூழலிலும் அமைதியை ஏற்படுத்த வழிகளை அவர் மேற்கொண்டார் அகிம்சை முறையிலே சமாதானத்தின் முறையிலே அவர் மேற்கொண்டார் ஏறக்குறைய பதினேழு முறை மகாத்மா காந்தி அவர்கள் உபவாசத்தையும் மேற்கொண்டு ஆங்கிலேயரிடத்திலிருந்து நமக்கு சுதந்திரத்தை சமாதானத்தின் வாயிலாக தர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு கூட அவர் செயல்புரிந்தார் ஏற்கறைய அவர் மறுக்கின்ற பொழுது அவருக்கு எழுபத்தி எட்டு ஆண்டு காலம் அவர் இந்திய தேசத்திற்கு வருகின்ற பொழுது அவருக்கு வயது நாற்பத்தி ஐந்து ஏறக்குறைய முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு ஆண்டு காலங்கள் முரண்பாடான கருத்துக்களின் மத்தியிலே சமாதானத்தின் வாயிலாக தீர்வை ஏற்படுத்த தன்னையே ஒப்பு கொடுத்து தேசத்திற்காக தன்னையே தியாகம் செய்து ஒரு மகாத்மாவை தான் நாம் நம்முடைய வரலாற்றிலே இந்திய வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் ஆனால் இதற்கெல்லாம் முன்பதாகவே வேதத்திலே நாம் இந்த முரண்பாடுகளுக்கெல்லாம் தீர்வை காண முடியும் என்பதற்கு தேவனுடைய பிள்ளைகள் எடுத்துழைத்திருக்கின்ற சாட்சிகளே நமக்கு போதுமானது நாம் வாசிக்க கேட்டு ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டிலிருந்து பனிரெண்டு வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு ஆபரகாமும் லோத்தும் பிரயாணப்பட்டு போகின்றதை நாம் பார்க்கின்றோம் எகிப்தை விட்டு தேன் திசைக்கு நேராக அவர்கள் வந்தார்கள் என்று முதலாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் இரண்டாம் வசனத்திலே ஆப நிலைப்பாட்டை வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம் ஆபரகாம் மிருக ஜீவன்களும் வெளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான் சீமானாய் இருந்தான் அல்லது ஐஸ்வர்யவானாயிருந்தான் மிகுதியான ஆஸ்தியுடையவனாக அவன் காணப்பட்டான் அவனும் அவனுடைய சகோதரனும் பிரயாணப்பட்டு வருகின்ற பழுது பிரயாணப்பட்டு வந்து நான்காம் வசனத்திலே முதலாவதாக அவர்கள் செய்கின்ற ஒரு காரியம் அவர்கள் கூடாரம் போட்ட இடத்திலே முதலாவதாக ஒரு பலிப்பிடத்தை உண்டாக்கி ஆபரகாம் கர்த்தனுடைய நாமத்தை தொழுது கொண்டான் ஆபரகாமும் அவனுடைய சகோதராக லோத்தும் ஆடு மாடுகளும் கூடாரங்கள் கொண்டிருந்தது அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களுக்கு தாங்கக்கூடாமல் இருந்தது அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமல் போயிற்று அல்லது சாத்தியமில்லாத போயிற்று இதற்கிடையே நீங்கள் அடுத்த வசனத்தை பார்க்கின்ற பொழுது ஏழாம் வசனத்திலே ஆபர்காமுடைய மந்தை மீட்பர்களும் லோத்தினுடைய மந்தை மீட்பர்களும் வாக்குவாதம் உண்டாயிற்று இந்த வாக்குவாதத்தினுடைய உச்சம்தான் ஆபிராமையும் லோத்தையும் இருவருமாக இணைந்து எடுக்கின்ற முடிவுக்கு தள்ளப்பட்டது ஆபிரகாம் எட்டாம் வசனத்தில் சொல்கின்றார் ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மேய்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் கோதரர்கள் இதை கோடிட்டு நாம் சொல்ல வேண்டும் நாம் சகோதரர்கள் லெட் எஸ் நாட் ஆகிவ் ஆன் ஈச் அதெட் நாட் ஆ பீப்புள் ஆகிவ் வித் ஈச் அத பிகாஸ் வி ஆர் பிரதர்ஸ் நாம் சகோதரர்கள் உறவிலே பிணைக்கப்பட்டிருக்கின்றோம் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம் ஆக இந்த முரண்பாடான கருத்துக்கள் மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற தீர்வை ஆபிரகாம் எடுத்த முயற்சியினாலே கர்த்தர் ஆபிரகாமை பின்வருகின்ற வசனங்களிலே ஆசிர்வதிக்கின்றார் என்பது எந்தவிதமான சந்தேகம் கிடையாது அப்பொழுது ஆபிரகாம் லோத்தை நோக்கி சொல்லுகின்றார் இந்த வாக்குவாதம் முற்றி நமக்குள்ளாக வேறுபாடுகள் வராத வண்ணமாக அமைதியாக சமாதானத்திற்காக ஒரு தீர்வை நாம் ஏற்படுத்துவோம் என்ன தீர்வு என்று சொன்னால் ஒன்பதாம் வசனத்திலே அவர் சொல்லுகின்றார் ஏதோ தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கின்றது அருமையான சகோதரனே நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகின்றேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகின்றேன் என்றான் முரண்பாடுகளை மத்தியிலே ஆபிரகாம் கர்த்தர் தந்த ஞானத்தினாலே சமாதானத்தை ஏற்படுத்துகின்றார் சற்று யோசித்து பாருங்கள் ஆபிரகாமினுடைய நிலையிலே நாம் இருந்திருப்போம் என்று சொன்னார் இரண்டாம் வசனத்திலே ஆபிரகாமை குறித்து சொல்லுகின்றார்கள் ஆஸ்திகள் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகள் உடைய சீமானா இருந்தான் செல்வந்தனாய் இருந்தான் ஐஸ்வர்யவானா இருந்தான் அப்படி உயர்ந்த ஸ்தலத்திலே இருக்கின்ற எல்லா விதமான வசதிகளை கொண்டிருக்கின்ற அவர்காம் முரண்பாடுகளுக்கு அல்ல சமாதானத்திற்கு அமைதிக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக தன் நிலையிலிருந்து கீழே இறங்கி வருகின்றதை நாம் பார்க்கின்றோம் இதுதான் கிறிஸ்தவ குணாதிசயம் இதுதான் கிறிஸ்தவ குணாதிசயம் திஸ் இஸ் வாட் தி குவாலிட்டி ஆஃப் கிரைஸ்ட் இழிப்பேருக்கு பவுல் எழுதுகின்ற சொல்கின்றார் அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும் நமக்காக தரித்திரரானார் ஏனென்றால் முரண்பாடுகளுக்காக அல்ல நமக்கு சமாதானத்தை தரவும் நமக்கு வாழ்வை தரவும் நாம் ரட்சிப்படையவும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் விட்டு ஏழையாக தரித்திரராக இந்த உலகத்திலே அவதரித்தார் அருமையானவர்களே இந்த வசனங்களை எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்ற பொழுது முரண்பாடுகளுக்கு முரண்பாடு தீர்வு கிடையாது முரண்பாடான சூழலிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதுதான் தெய்வத்தினுடைய குணம் அதுதான் கிறிஸ்தவருடைய அடையாளமே கிறிஸ்தவர்கள் வன்முறையாளர்கள் கிடையாது அவர்கள் சமாதானத்தின் தூதுவர்கள் தேவருடைய பிள்ளைகள் இதை யோசித்துப் பார்த்தாலே இன்றைக்கு இருக்கின்ற திருச்சபையிலும் சரி குடும்பங்களிலும் சரி நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலும் சரி நாம் சமாதானத்தின் கருவிகளாக மாறுவோம் என்பதில் சந்தேகம் கிடையாது இதை நாம் மறந்து போனதினாலேதான் முரண்பாடுகள் அதிகரித்து வருகின்றது திருச்சபையிலே பிளவுகள் போராட்டங்கள் வேற்றுமைகள் சமாதானம் வளர்ச்சிகள் இல்லை தேவனை அடையாளமாய் காட்ட முடியவில்லை தேவனுக்கு சாட்சி பகிர முடியவில்லை ஆனால் நாம் சகோதரர்கள் நமக்குள்ளாக முரண்பாடுகள் வேண்டாம் உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள் நீ வலதுபுறம் சென்றால் நான் இடதுபுறம் செல்வேன் நீ இடதுபுறம் சென்றால் நான் வலதுபுறம் செல்வேன் என்று சொல்லி சமாதானத்திற்கு ஒரு வழியை ஏற்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம் லோத்து அவனுக்கு வேண்டிய யோர்தான் சமபூமி தெரிந்து கொண்டு அந்த இடத்திற்கு நேராக கடந்து சென்றான் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன பின்பு பதினான்காம் வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கு உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து இதை சொல்ல அவர்களுடைய குணாதிசயமும் ஒன்று என கருமையானவர்களே லோத்து ஒரு பகுதியை தான் தேர்வு செய்தார் ஆனால் கர்த்தர் ஆபிரகாமினுடைய குணாதிசயத்தை பார்த்த கர்த்தர் முரண்பாடு சமாதானத்தை சமாதானத்தை ஆபிரகாமை பார்த்த கர்த்தர் என்ன சொல்லுகின்றார் இருக்கின்ற இடத்தை பார் வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நான்கு திசையிலும் நான் உனக்காக உன் சந்ததிக்காக இந்த இடங்களை எல்லாவற்றும் என்றென்றைக்கும் கொடுப்பேன் எத்தனை ஒரு ஆசீர்வாதம் சமாதானம் பண்ணினதினாலே அதைதான் இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற என்னை தொழுது கொள்ளுகின்ற ஆலயத்திலே நீங்கள் சமாதானம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீங்கள் வாழுகின்ற குடும்பத்திலே சமாதானத்தை ஏற்படுத்துவீர்கள் என்று சொன்னால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த உலகத்திலே யார் தவறுகள் இழைக்கவில்லை என கருமையானவர்களை யோசித்துப் பாருங்கள் ஆண்டவரை பார்த்து ஒருவன் வந்து நல்ல போதகரே என்று சொன்னார் எத்தனை தாழ்மையான ஆண்டவர் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாமால் புரிந்து கொள்ள முடியும் அவனை பார்த்து சொல்லுகின்றார் ஆண்டவர் நல்ல போதகர் நல்ல போதகரே என்று என்னை ஏன் கூறுவாய் பிதா ஒருவரை தவிர இந்த உலகத்தில் நல்லவர்கள் யாரும் கிடையாது அவர் தன்னையும் நல்லவர் என்று சொல்லவில்லை ஆனால் எல்லாவற்றுக்கும் தகுதி உள்ள ஒருவர் தன்னை தாழ்த்துவை மற்றவருக்கு ஒரு மாதிரியை காண்பிக்கின்ற தன்மை கொண்டவர் தான் கிறிஸ்து அவரை பின்பற்றுகின்ற நாம் அவருடைய பெயரை வைத்திருக்கின்ற நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளுகின்ற நாம் வாரந்தோறும் ஆராதனையிலே வந்து பங்கு கொள்ளுகின்ற நாம் முரண்பாடுகளை நாம் ஏற்படுத்துவோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க வாய்ப்புகள் கிடையாது ஏனென்றால் கர்த்தர் முரண்பாடு உள்ளவர் அல்ல சமாதானத்தின் கர்த்தர் தேசிய தீர்க்கதசியின் புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்கின்ற அவருடைய நாமத்தை சொல்லி கடைசியாக என்ன சொல்லி முடிக்கின்றார் நித்திய பிதா சமாதான பிரபு சமாதான பிரபு இஸ் அ பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அவரை பின்பற்றுகின்ற அவருடைய பிள்ளைகளும் அதே போல இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் இதைதான் நாம் ஆதி திருச்சபையும் பார்க்கின்றோம் அப்போஸ்தலரிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு கிரேக்கர்களுக்கும் எபிரியர்களுக்கும் ஒரு ஒரு வித்தியாசம் ஒரு வேறுபாடு மனக்கசப்பு ஏற்படுகின்றது கிரேக்கர்கள் சொல்லுகின்றார்கள் எங்களுடைய ஜனங்களை நீங்கள் சரியாக விசாரிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறீர்கள் முதலாம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது அந்த நாட்டிலே சீஷர்கள் பெருகின பொழுது கிரேக்கிரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரீர்க்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் இரண்டு சமுதாயத்தினர் ஒரு காரணத்தை காட்டி முரண்பாடான காரியங்களிலே ஈடுபடுகின்ற படுது கத்ரா தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் வரவழைத்து சொல்லுகின்ற காரியம் நாங்கள் நற்செய்தி அறிவிக்க வேண்டுமா ஆண்டவருடைய சத்தியத்தை பறைசாற்ற வேண்டுமா அல்லது இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்வு காண வேண்டுமா ஆக இதற்கு நாங்கள் ஒரு தீர்வை நாங்கள் கொண்டு வருகின்றோம் மூன்றாம் வசனத்திலே அதலால் சகோதரரே பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கின்ற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் இந்த வேலையை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது கர்த்தர் எடுத்துரைத்தார் சீஷர்களுக்கு சீஷருடைய பிரதான வேலை என்ன ஏசு கிறிஸ்துனுடைய நற்செய்தியை உலகம் எங்கும் அறிவிக்க வேண்டும் என்கின்ற கட்டளையை பெற்றிருக்கின்றவர்கள் திருச்சபையில் அன்றாடம் நடைபெறுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அவர்களுக்கு நேரம் கிடையாது ஆகவேதான் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் இந்த உடையவர்களை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நர்சாட்சி பெற்றிருக்கின்ற இந்த மூன்று குணாதிசயங்கள் இருந்தாலே போதும் என கருமையானவர்களே திருச்சபைகளிலே முரண்பாடுகள் இருக்காது தேர் வில் நாட் பி கான்ஃபிளிக் இன் ஆர் சர்ச்சஸ் தேர் வில் நாட் பி டிஃப்ரென்சஸ் இன் ஆர் சர்ச்சஸ் தேர் வில் நாட் பி எனி கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் அமாங் ஆர் செல்ஸ் ஏனென்றால் பரிசுத்தாவியும் ஞானம் நிறைந்து நர்சாட்சி பெற்றிருக்கிற இதைதான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே திருச்சபையிலே செய்து வந்தார்கள் அப்பொழுதெல்லாம் எல்லா எல்லா திருச்சபைகளுக்கும் ஆயர்கள் செல்வது கிடையாது அங்கிருந்தவர்களிலே இப்படிப்பட்ட வரங்களை உடையவர்களாக இருந்தவர்களை தேர்வு செய்து திருச்சபையை நடத்தினார்கள் திருச்சபையினுடைய மூப்பர்கள் சபை மனையக்காரர்கள் என்று சொல்லி அவர்களை நியமித்து அவர்கள் திருச்சபையை நடத்தி வந்தார்கள் திருச்சபை வளர்ந்தது அந்த திருச்சபையினுடைய வளர்ச்சினாலே இன்றைக்கு நாம் வெவ்வேறு இடங்களிலிருந்து இந்த நகரத்திற்கு வந்தோம் இங்கும் திருச்சபையை நாம் கட்டினோம் எழுப்பினோம் ஆராதனை நடத்துகின்றோம் ஆனால் திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கின்றதா அமைதி சமாதானம் எங்கெல்லாம் முரண்பாடுகள் இருக்கின்றோ அதற்கு தீர்வு காணும்படியாக நம்முடைய திருச்சபையிலே இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உள்ள ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என கருமையானவர்களே முரண்பாடுகள் உள்ள இடத்திலே அதை இன்னும் மோசமாக்காதபடிக்கு சமாதானத்தின் வாயிலாக தீர்வைக் காணும்படியாக தான் நம்மை அழைக்கின்றார் சமாதானத்தின் வாயிலாக செல்வந்தனாக இருந்த ஆபிரகாமே தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வருகின்ற பொழுது நாம் எம்மாத்திரம் எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராக இருந்து வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்று சொன்ன கர்த்தரையை இறங்கி வருகின்ற பொழுது நாம் எம்மாத்திரம் நம்முடைய பதவி எம்மாத்திரம் நம்முடைய செல்வம் எம்மாத்திரம் நம்முடைய அதிகாரம் எம்மாத்திரம் கர்த்தருக்கு முன்பாக எனக்கு கருமையானவர்களே யோசித்து பாருங்கள் அமைதி மற்றும் முரண்பாடுக்கான தீர்வு செய்யக்கூடிய உன்னத பணியிலே கர்த்தர் நம்மை அழைக்கின்றார் அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆறாம் வசனத்திலே பார்க்கின்றோம் அவர்களை அப்போ முன்பாக நிறுத்தினார்கள் இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் ஜெபம் பண்ணி கைகளை வைத்தார்கள் இன்றைக்கு சபைக்கு வருகின்ற பழுது சமாதானம் வேண்டும் ஆண்டவரை வழிபட வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக சமாதானம் இருக்க வேண்டும் அமைதியான மனதோடு கூட பரிசுத்தோடு கூட கலங்கமற்ற காரியங்களோடு கூட நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் அப்பொழுது சமாதானம் பண்ணுகிறவர்களாக கர்த்தனமை மாற்றுவார் முரண்பாடுகள் வருகின்ற பொழுது பரிசு தாவி கொண்டிருக்கின்றவர்கள் ஞானம் நிறைந்திருக்கின்றவர்கள் நற்சாட்சி பெற்றிருக்கின்றவர்கள் இவர்கள் சொல்லுவார்கள் இது திருச்சபைக்கு நல்லதல்ல நாம் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றாக இணைந்து திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக கர்த்தருடைய நாமத்திற்காக ஊழியத்திற்காக நாம் சாட்சியாக இந்த உலகத்திலே வாழ்வோம் நம்மை பார்த்து மற்றவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக நமக்குள்ளாக இருக்கின்ற முரண்பாடுகளை வேற்றுமைகளை கசப்புகளை பகை உணர்வுகளை நாம் கலைந்து போட்டு கிறிஸ்து போல போல எல்லாவற்றையும் விழுத்து பவுல் சொன்னது போல எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணினேன் என்று சொல்லி கலைந்து போட்டு நம்மை கர்த்தருக்குள்ளாக ஒப்பு கொடுக்கின்ற கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என கருமையானவர்களே முரண்பாடான சூழலிலே நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்த கர்த்தரை அழைக்கின்றார் வாருங்கள் நாம் ஒன்றுபடுவோம் கர்த்தருக்குள்ளாக ஒன்றிணைவோம் சமாதானத்தின் தூதுவர்களாக சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று சொல்லி நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நர்சாட்சி இந்த உலகத்திலே பெற்று ஜீவ கிரீடத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கட்டணமை அளவில்லாமல் பாராக்கு ஆமேன் நாம் யாவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம் எண்பத்தி எட்டாம் பக்கம்

மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசத்திலே வீசிக்கிறார் அவரிடத்திலிருந்து நியாயம் தீர்க்க வருவார் ஆவியை விசுவாசிக்கிறேன் பொதுவாக இருக்கிற சபையும் ஐக்கியமும் ஆவமும் நித்திய ஜீவனும் பிரிமானவர்களே இந்த நாளிலும் கூட பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடினவர்களை நினைவு கூறுகின்றோம் நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்திற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுகின்றோம் இந்த பாதையின் காலத்திலே கர்த்தர் உங்களை நினைத்தருளி உங்களுக்கு இன்னும் ஒரு ஆண்டை கூட்டி சேர்த்த கிருபைகளை எண்ணி பார்த்து உங்களோடு கூட நாங்களும் இணைந்து கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம் கிறிஸ்து இரட்சகர் ஆலயத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கருத்ததாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பிரவேசித்திருக்கின்ற புதிய ஆண்டையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை இப்பொழுது ஏறெடுக்கப்படும் துதிகளின் மத்தில் வாசம் செய்கிறவரை பரிசுத்தர காலை வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம் நீ தந்த சத்தியத்திற்காக மக்கள் ஸ்தோத்திர எடுக்கின்றோம் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்ற இந்த பிள்ளைகளை கண் நோக்கி பாரும் ஆண்டு வரையும் இந்த புதிய ஆண்டிலே அவர்கள் செய்கின்ற எல்லா காரியத்திலும் அவர்களுக்கு நீர் வெற்றியை தாரும் அவர்களை பாதுகாக்கும் போக்கிலும் வரத்திலும் நீர் அவர்களை ஆசீர்வதி இது போன்ற அநேக பிறந்த கண்டு நமக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாக அவர்கள் வாழ அருள் சியும் அவனுமே திருமண நாளை கொண்டாடி இருக்கின்ற மது பிள்ளைகளுக்காக சேபிக்கின்றோம் தனிமையாக இருப்பது நல்லதில்லை ஏற்றத்துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி குடும்பத்தை உருவாக்கி அந்த குடும்பத்தை மட்டுமாக ஆசீர்வாத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் கணவன் மனைவி பிள்ளையாக நமக்கு சாட்சி பகிர அருள் சேயம் இது போன்ற அநேக திருமண நாளை கொண்டாட நீர் அழை கருபிலை தரும் வானத்தின் பழக்க நீங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் அப்படி ஆசீர்வாதத்தை இவர்கள் மீது ஊற்றி அள வேண்டும் என்று மீட்பர் ஈஸ்வரன் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே ஆமேன் திரியகிராம் தந்தை மாய்ந்தன் தூயாவின் அன்பு கருவை சமாதானம் உங்களோடு நீங்கள் பெற்றிருக்கின்ற ஆசீர்வாதத்தோடும் பிரவேசித்திருக்கின்ற புதிய ஆண்டோடும் செய்ய இருக்கின்ற எல்லா காரியங்களோடும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் தொடர்ந்து நாம் பிரார்த்தனை செய்வோம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக அவர் எமது ஆவியோடும் இருப்பாராக கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் பரமல்ல இருக்கிற எங்கள் பிதாவே நாமும் பரிசுத்தப்படுவதாக

ஆண்டவரே மது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும் உடைய இரட்சிப்பை எங்களுக்கு அருளிச்செய்யும் ஆண்டவரே எங்கள் ஆளுபவர்களை வழிநடத்தும் அவர்களுக்கு பறத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும் நம்முடைய பணிவிடைக்காரர்களுக்கு நீதியை தரிப்பியும் நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே மது ஜனத்தை ரட்சியும் உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே எங்கள் காலத்திலே சமாதானத்தை தந்தருளும் தேவிரீர் அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை கடவுளே எங்கள் இருதயங்களை சுத்திகரியும் உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாதையும் சமாதானத்திற்காக நாம் செபிப்போம் சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாக்கிய கடவுளே உம்மை அறிவதே நித்திய ஜீவன் உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனும் தேவிரீர் தஞ்சமாய் கொண்டிருக்கிற மதடியார்களாகிய நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கு பயப்படாது இருக்கும்படி எங்கள் சத்துருகள் செய்கிற எல்லா முயற்சிகளிலிருந்தும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் எங்களை காப்பாற்றியாளும் ஆமேன் தேவ கிருபைக்காக நாம் செபிப்போம் சர்வ வல்லமிலே நித்திய கடவுளேம் இந்த நால்வரையிலும் எங்களை பயநடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் மது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் யூசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகின்றோம் ஆமேன் பிரார்த்தனை செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த ஓய்வு நாளின் ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒன்பதாம் மாதனுடைய மூன்றாவது ஓய்வு நாளை நாங்கள் ஆசிரிக்க முடியாத அருள் செய்திரியக்காக நன்றி செலுத்துகின்றோம் அமைதி மற்றும் முரண்பாடுக்கான தீர்வு ஆண்டவரைய அமைதியும் முரண்பாடும் ஒன்றாக செயல்புரிய முடியாது முரண்பாடுகளுக்கு அமைதியின் வழியிலே தீர்வு காண வேண்டும் சமாதானத்தின் வழியிலே தீர்வு காண வேண்டும் என்று உம்முடைய அடியார்களை கொண்டு எங்களுக்கு எடுத்துரை நன்றி செலுத்துகின்றோம் நீர் சொன்ன வண்ணமாக சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லி மத்திய ஐந்து ஒன்பதிலே நாங்கள் வாசிக்கின்ற வண்ணமாக ஆண்டு எங்களுக்குள்ளாக இருக்கின்ற முரண்பாடான கருத்துக்களை எடுத்து போடும் வேற்றுமைகளை எடுத்து போடும் பிரிவினைகளை எடுத்து போடும் பகை உணர்வுகளை எடுத்து போடும் கசப்புணர்வுகளை எடுத்து போடும் நாங்கள் எல்லோரும் உமது பிள்ளைகளாக அன்பிலே ஐக்கியத்திலே சந்தோஷத்திலே சமாதானமாக உம்மை நாங்கள் சாட்சி பகிர அருள் சியை வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம் ஆமிரகாம் செல்வன்தனாக இருந்தபொழுதும் தருணத்தில் மிகுதியான ஆஸ்தி இருந்த உயர்ந்த ஸ்தலத்தில் இருந்தபொழுதும் முரண்பாடான கருத்து வருகின்ற பொழுது தன் நிலைமையை விட்டு இறங்கி வந்து சமாதானத்தை ஏற்படுத்தி தன் சகோதரனோடு கூட சமாதானத்தோடு கூட ஆண்டவரே அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம் அவனுமே கர்த்தாவே ஆதி திருச்சபையிலே ஏற்பட்ட முரண்பாடான கருத்துகள் மத்தியிலே பிரச்சனை வளராதபடிக்கு அப்போ சிலர்கள் சொன்ன தீர்வை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் தாவியும் ஞானம் நிறைந்தவரும் நற்சாட்சி பெற்றிருக்கின்றவர்களை தேர்வு செய்து அவர்களின் வாயிலாக முரண்பாடுக்கு சமாதானத்தை எங்கள் தீர்வாக வையுங்கள் என்று சொல்லி எழுத்துரை தீரியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்படி செய்ததினாலே ஆதி திருச்சபை வளர்ந்தது அனைதினமும் சபையிலே அநேக மக்கள் வந்து சேர்ந்தார்கள் அநேக ஆசாரியர்கள் மனம் திரும்பி உம்முடைய ஆலயத்திலே வந்து சேர்ந்தார்கள் என்று அப்போ நாங்கள் வாசிக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் எருசிலேமில் துவங்கி உலகம் முழுவதுமாக திருச்சபை சென்று அடையும்படியாக இது ஒரு காரணமாக அமைந்தது என்றே கெருக்கின்ற எங்கள் திருச்சபையிலும் இத்தகைய கர்த்தாவே குணாதிசயங்களை நாங்கள் காட்ட எங்களுக்கு அருளை தாரம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற முதல் பிள்ளைகளை நீர் பாரும் கர்த்தாவே அவர்களோடு கூட பேசும் சமாதானத்தின் வாயிலாக நாங்கள் உமை மகிமைப்படுத்தி ஐக்கியத்திலே அன்பிலே ஒற்றுமையிலே நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சி பகிர்ந்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் சமாதானத்தினுடைய தூதுவர்கள் என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்த அருள்தாரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லா குடும்பத்தை ஆசிர்வதியும் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோருமாய் ஆசீர்வதியும் கர்த்தாவே இந்த கஷ்டத்தின் காலத்திலும் வாதையின் நேரத்திலும் பயத்தின் மத்தியிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கின்றார் அவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்திலே நாங்கள் கடந்து செல்ல அருளை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம் தேவையில் உள்ளவர்கள் எங்களுக்காக செபியுங்கள் என்று சொன்னவர்கள் எல்லோரையும் நாங்கள் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வேண்டிய தெய்வீக ஞானத்தை தாரும் ஆண்டு ஆன்லைன் வகுப்பின் மூலமாக அனுதினமும் பாடங்களை படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அதன் விளைவாக அவர்களுக்கு ஏற்படுகின்ற சோர்வுகள் வழிகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு கர்த்தாரர்களை ஆசீர்வதியும் தேர்வுக்காக அழைத்துப்படுகின்ற பிள்ளைகளையுமாய் ஆசீர்வதியும் கர்த்தாவே தெய்வீக ஞானத்தை தாந்து கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் பயமில்லாமல் ஆண்டவரே பதில்களை எழுதி வெற்றி பெற அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம் நீர் வருகின்ற நாட்களிலே எங்கள் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் விசுவாசத்தோடு கூட நாங்கள் கேட்கின்றோம் அனைதினமும் கர்த்தாவே பேராயர் ஆண்டவரே ஊழியக்காரர்களும் ஆயர்களும் செபத்திலே நாங்கள் தரித்திருந்து இந்த வாதைக்காக நாங்கள் செபிக்கின்றோம் நீர் இதை தடுத்து போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் பேரருக்காக அவருடைய ஊழியத்திற்காக அவருடைய தலைமைக்காக நாங்கள் ஷெபிக்கின்றோம் கர்நாடக மத்திய பேராயும் அநேகருக்கு சாட்சியாக ஆண்டவரை சமாதானத்தினுடைய சாட்சியாக இருக்கும்படியாக அருளை செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம் இருக்கின்ற எல்லா திருச்சபைகளுக்காக எல்லா ஆயிர்களுக்காக நாங்கள் ஷெபிக்கின்றோம் கர்த்தாவே நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நடக்க எங்கள் கருளை தாரும் தடைகளை எல்லாவற்றையும் உழைத்து போடும் உம்முடைய பலத்தினாலே எங்களை இடைக்கட்டி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பெரும் ராட்சிகுருமான ஈசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே ஆமேன் எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுமை பரிசு நாமத்தை எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆண்டுபுடி ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கெடவர் கர்த்தத்தமுடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கருபையாற்க கெடுவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் வாழ்வையும் கட்டளையிடுவாராக ஆமேன் முடிவாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே முன்னூற்றி பதினைந்தாவது பாடலை பாடுவோம் அன்போடு எம்மை போஷிக்கும் பெத்தேலின் தெய்வமே என்ற பாடலை பாடுவோம் பாமாலைகளிலே முன்னூற்றி பதினைந்து கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக கர்த்தருடைய சமாதானம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நீங்கள் கேட்கின்ற எல்லா காரியங்களோடும் இருப்பதாக ஆமேன் morning